டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை. தமிழ் நல்லுலகிற்கு அன்பு வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக கருத்து கூறியதாக நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் இதுபோன்ற மிக வினோதமான சம்பவங்கள்லாம் நடக்கும். கொரோனாவுக்கு மருந்து இருக்கிறது, COVID-19 மருந்து இருக்கிறது, தடுப்பு மருந்து இருக்கிறது என்று ஒரு மருத்துவர் கூறினால், அதுவும் அவர் தமிழ் சித்த மருத்துவராக இருந்தால், உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதும், அவர் மீது குண்டர்கள் சட்டத்தை பாய்ச்சுவதும், அதேபோல் இந்த COVID-19 காலகட்டங்களில் என்னவெல்லாம் நடக்கும் என்று ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவர் ஒருவர் முன்கூட்டி ஒரு கருத்துக்களை வெளியிட்டால், நன்றாக கவனித்து பார்த்தால் அவர் என்ன கருத்துக்களை அப்பொழுது வெளியிட்டாரோ, என்ன நடக்கும் என்று வெளியிட்டாரோ, அதுதான் இந்த லாக்டவுன் காலகட்டங்களில் பூராமே நடந்தது. ஆனால் அவரையும் கைது செய்து அப்பொழுது சிறையில் அடைத்தார்கள். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இங்கே ஒரு அணு உலை எங்களது வீட்டின் வரவேற்பறையில் கொண்டு வந்து ஒரு அணு உலை அல்ல 10 அணு உலைகளை வைத்தால், அது எதிர்காலத்தில் இங்கே மனிதர்களாகிய நாங்களும் எங்களது சந்ததிகளும் வாழ முடியாமல் போய்விடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தி போராடிய கூடங்குளம் மக்களுக்கு நடந்த வினோதங்கள் நமக்கு தெரியும். ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும், அது சூழலுக்கும் இயற்கைக்கும் எதிராக இருக்கிறது என்று கூறி போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை நாம் இங்கே, அந்த வினோதமான சம்பவங்களை இங்கே மட்டும்தான் நாம் காண முடிகிறது. அதேபோல் மீத்தேன் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அந்த வேளாண் மண்டலங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியும் அந்த வினோதங்கள் எல்லாம் இங்கே தான் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை போராட்ட களத்திலேயே, போராட்டக் குரல் ஒலிக்கச் செய்வதிலேயே அவர்களது வாழ்நாள் முழுவதும் செலவிடக்கூடிய அளவிற்குத்தான் தமிழ்நாட்டிலே வந்து இங்கே மனித உரிமைகளும் அதேபோல் இந்த மக்களை, தங்கள் குடிமக்களை இவர்கள் மதிக்கக்கூடிய லட்சணமும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் இந்திய நடுவண் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதேபோல் தமிழ்நாட்டு அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, இதில் ஒன்றும் பெரிதாக மாற்றங்கள் எல்லாம், ஒரு பெரிய வேறுபாடுகள் எல்லாம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து வண்ணங்களில் தான் வேறுபாடு இருக்கிறதே தவிர எண்ணங்களில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நிச்சயமாக நாம் கூறலாம். ஏனென்றால் அவர் வண்ணங்கள் வந்து ஒருவரது காவியாக இருக்கலாம், இன்னொருவரது வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவருடைய எண்ணங்கள் வந்து ஒரே ஒரு எண்ணமாகத்தான் இருக்கின்றன. அந்த எண்ணங்களில் மாற்றங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். நீட் தேர்வை அதே காங்கிரஸ் கட்சியும் பாஜக கட்சியும் தான் மாறி மாறி, ஒரு கட்சி கொண்டு வரும், ஒரு கட்சி செயல்படுத்தும், இப்படித்தான் இருக்கிறது. இவர்களுக்கு கொள்கைகள் எல்லாம் ஒரே தான். இப்படிப்பட்ட நிலையில் தான் என்று பார்த்தால் இந்த நடிகர் சூர்யாவுக்கு உடனே கேட்கலாம், இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூட கேட்கலாம். நடிகர் தானே, நடிகர் சூர்யாவினுடைய அந்த அறக்கட்டளை நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்களது கல்வி உதவித்தொகை கொடுத்து கல்வி கற்க வைத்திருக்கிறது. அவரை விட சூர்யாவிட இதை கேட்பதற்கு வேறு வேறு யாருக்கு உரிமை இருப்பதாக முதலில் நாம் எண்ண வேண்டும். வேறு யாருக்கு உரிமை இருக்கிறது சூர்யாவை தவிர கேள்வி கேட்பதற்கு? ஆக சூர்யாவிற்கு இந்த கேள்வி கேட்பதற்கு முழு உரிமை உண்டு. ஆனால் அவ்வாறு தகுதியுடையவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் தான் தண்டனைகள் தரப்படக்கூடிய வினோதம்தான் இங்கே தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கே மட்டும்தான் வினோதங்களாக நடந்து கொண்டிருக்கிறதா, உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறதா என்றால், உலகெங்கிலும் உள்ள இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்து மக்களை அடிமைகளாக, வாக்குகளை அளிக்கக்கூடிய ஒரு வெறும் எந்திரங்களாக மட்டுமே கருதப்படக்கூடிய சூழல் வந்து உலக அளவில் இந்தியாவில் அதிக அளவில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்தியாவைப் போலவே பல்வேறு நாடுகள் இருக்கின்றன, பல்வேறு ஜனநாயக குடியரசு நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அங்கெல்லாம் அவர்கள் மக்களுக்கும் அந்த மண்ணிற்கும் எப்படி மதிப்பளிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்ற வெளிநாடுகள் இங்கே வந்து பார்த்தே மிக கட்டுக்கோப்பான நாடுகள் கூட தங்கள் மக்களின் மீது, மக்களுடைய அவருடைய உயிர் வாழ்வாதாரங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீ உலகளவில் என்று பார்க்க போனால் தங்களுடைய நாட்டு குடிமக்களை வந்து அன்போடு நேசிக்கிற டாப் 10 என்று சொல்லக்கூடிய 10 நாடுகளில் வந்து பார்த்தா அப்படின்னா, இன்றைக்கி
நெதர்லாந்து வந்து முதலிடத்தை வகிக்கிறது. அதற்கு பிறகு வந்து நார்வே இரண்டாம் இடம், கனடா மூன்றாம் இடம், ஸ்வீடன் நான்காம் இடம், டென்மார்க் ஐந்தாம் இடம், சுவிட்சர்லாந்து ஆறாவது இடத்திலும், அதே போல் யுனைடெட் கிங்டம் ஏழாவது இடத்திலும், பெல்ஜியம் எட்டாவது இடத்திலும், ஃபின்லாண்ட் ஒன்பதாவது இடத்திலும், ஆஸ்திரேலியா பத்தாவது இடத்திலும் இருக்கிறது. இந்த 10 நாடுகளில் வந்து டாப் 10 என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தங்கள் குடிமக்களுக்கு வந்து அன்பும் நேசத்தையும் அளித்து தங்களைப் போலவே தங்கள் குடிமக்களுக்காகத்தான் இந்த நாடு சட்டம் என்பதெல்லாம் மனதில் இருந்து செயல்படக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜூரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரினுடைய விமான நிலையத்தை வந்து பார்த்தா அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. தொடர்ந்து அங்கே விமானங்கள் வந்து இரவு பகலாக, அது ஒரு பன்னாட்டு விமான முனையம், அங்கே இரவு பகலாக வந்து விமானங்கள் இறங்கி ஏறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதோடய நாய்ஸ் பொல்யூஷன், அந்த விமானங்கள் வந்து சென்றிருக்கக்கூடிய அந்த ஒலியினுடைய ஒலி மாசு தங்களை மிகவும் துன்புறுத்துவதாகவும், இரவுகளில் வந்து இரவு நேரங்களில் உறங்க முடியாமல் இருப்பதாலும், அடுத்த நாள் அதன் காரணமாக பணிகளில் பிரச்சனை ஏற்படுவதாகவும் அந்த மக்கள் எல்லாம் புகார் கொடுத்தார்கள். உடனே அரசாங்கம் அவர்களை எல்லாம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக, ஸ்டெர்லைட் ஆலையை காலி செய்ய சொன்னது போல வந்து உடனே வந்து சுட்டெல்லாம் கொண்டு விடவில்லை. அந்த நாட்டு அரசாங்கம் வந்து உடனே வந்து அவர்கள் மீதெல்லாம் அவதூறு நீதிமன்ற அவதூறு அவமதிப்பு வழக்கெல்லாம் தொடுத்து விடவில்லை. அவ்வாறு அவர்கள் சொன்ன அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் வந்து சட்டவிரோதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்ற குற்றமெல்லாம் சொல்லவில்லை. அந்த அரசாங்கம் அந்த மக்களுடைய, அந்த நகர மக்களுடைய அந்த உணர்வை மதித்து இரவு 10-11 மணிக்கு மேல் விமானங்கள் இறங்க தடை விதித்தது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இரவு 11 மணிக்கு மேல் காலை 6 மணி, 10:30 காலைல 6 மணி வரைக்கும் அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும். இப்படி ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய உறக்கம், அவனுடைய இரவு நேர உறக்கத்தை கூட, அந்த இரவு நேர உறக்கத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணக்கூடிய அளவிற்கு உலக நாடுகளின் அரசாங்கங்கள், உலக நாடுகளின் 10 மேற்பட்ட நாடுகள் இவ்வாறு சிந்திக்க தொடங்கி முற்போக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவும் தமிழ்நாடும் எத்தனை ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி ஜெய் காளி, வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருப்பதை விட எவ்வளவு தொலைவு நாம் பின்னோக்கி இருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். ஆக பன்னாட்டு அளவில் நாம் வந்து உடனே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வளர்ச்சி பெற்ற மாநிலம், இந்தியாவிலே தமிழ்நாடு தான் 50-60 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிட்ட மாநிலம் என்று நாம் இரண்டு பேர் ஓடக்கூடிய பந்தயத்தில் இரண்டாவதாக வந்ததை பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அடிப்படை. மொத்தமே இரண்டு பேர் ஓடக்கூடிய ஒரு பந்தயத்தில் நாம் இரண்டாவதாக வந்துவிட்டோம் என்று ஒரு பெருமை பேசினால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வளர்ச்சியை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல் அணு உலைகளை பொறுத்தவரையிலும் உலக நாடுகள் எல்லாம் தங்களுடைய அந்த அணு உலையை, மக்களுடைய உணர்வுகளை மதித்து, சுற்றுச்சூழலை மதித்து ஃபேஸ் ஆஃப் செய்ய தொடங்கிவிட்டன. ஆனால் இங்கே தான் இப்பொழுது வந்து மக்களை எதிர்ப்பையும் மீறி ஒன்றாவது அணு உலை சரியாக செயல்படாமல் நொண்டி அது கூடங்குளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது அணுவை, மூன்றாவது அணுவை, 10 அணுவலைகளை நிறுவப்போவதாக மக்களுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி, மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் மதிக்காமல் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உலக நாடுகள் வந்து அவங்களுடைய மக்கள் வந்து மனித உரிமைகளுக்கும் உயிர்நேய உரிமைகளுக்கெல்லாம் அவர்கள் வந்து மதிப்பு கொடுத்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இப்பொழுது சூர்யாவிற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இங்கே தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேறுபாடு. எனவே நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.